லாக்டவுன் போட்டாங்க, வீட்டில் சாப்பாடு வழி இல்லாமல் இருந்தோம். அப்போ கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க ஒரு 1000 ரூபா, அதில் ஏதாவது கொஞ்சம் ஜாமான் வாங்கி போட்டு ஆசை இருந்தது. அப்போ அந்த 400 ரூபா காசு மிச்சம் இருந்த காசை தீ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவளுக்கு, ஃபயர் ஆக்சிடென்ட், வயிற்றுல தீப்பிடித்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2-3 டாக்டர் சொல்லிட்டாங்க கை விட்டுட்டாங்க முடியாதுன்ட்டு. பேர் கனகராஜ், நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். ஷீலா, என் பொண்ணு பேர் ஜெஃப்ரின் ஃப்ரீடா, பையன் பேர் ஜோசா டேவிட். ஏசல இருக்கிறார் ஓவியத்தின் மூலமா ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மைகள் ஏராளம் ஐயா. நான் அதை கொஞ்சம் சாட்சியா சொல்லிடுறேன், உங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. 2005 கல்யாணம் ஆச்சு, 5 ஒரு. அப்போ கல்யாணம் நல்லபடியா நடந்தது. ஒரு 8 குழந்தைய வயிற்றுல, என் ஒய்ஃபோட வயிற்றுல 8 குழந்தை இருந்தது, ஒரு பொண்ணு. அப்போ எதிர்பாராத விதமா தீ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவளுக்கு, ஃபயர் ஆக்சிடென்ட், வயிற்றுல தீ பிடித்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2-3 டாக்டர் சொல்லிட்டாங்க கை விட்டுட்டாங்க முடியாதுன்ட்டு. அவன் மரண போராட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது. அப்போ என் ஒய்ஃப் சொன்னான், கவலைப்படாதீங்க, ஏசலிக்கிற ஜெபகோபுரத்துக்கு ஃபோன் பண்ணுங்க, ஏசலிக்கிற ஜெபகோபுரத்துக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா. ஒரே ஃபோன் பண்ணேன், ஒரு அம்மா எடுத்தாங்க சென்னையில், ஆறுதலான வசனம், அப்படி அழுது ஜெபம் பண்ணாங்க. அவ சின்ன வயசுலேருந்து எலம்பங்கால் திட்டத்தில் இருக்கிறதுனால உடனே அந்த வார்த்தையை சொன்னான். அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஒன்னு குழந்தைய காப்பாற்ற முடியும், இல்லைன்னா ஒய்ஃபை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, ஒய்ஃபுக்கு புண்ணு அதிகமாக இருக்கு, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்தா குழந்தைக்கு இதே துடிப்பு இல்லைன்னுட்டாங்க. அந்த நேரத்தில் மறுநாள் காலையில் ஏசலிக்கிற ஜபகோபத்துக்கு ஃபோன் பண்ணேன், அக்கா அந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சு, அழகான குழந்தை, ஆனால் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னேன். அப்பவும் அவங்க எனக்கு ஆறுதலான வசனத்தை சொல்லி அதுக்கு ஒரு ஜபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கொஞ்சம் கண் முழிச்சிட்டாங்க. முடிச்சோடனே சொன்னாங்க, எங்க ஏசலிக்கிற ஜபகோபத்துக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கல்ல, இனிமே நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொன்னான். அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏஜ் அட்டன் பண்ணிட்டு அந்த பிள்ளை 14 ஆயிடுச்சியா. அவளை பிறந்த அப்பவுமே இளம்பங்கால திட்டத்தை சேர்த்துட்டேன். அவ பிறந்த நாள் எனக்கு எப்போ வருதுன்னே எனக்கு தெரியாது. ஏசலிக்கிற ஜபகோபுரத்துல இருந்து இந்த கார்டு வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என் ஒய்ஃப் அதில் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் முழுமையாக நாங்கள் வந்து இளம்பங்கால் திட்டத்துலேருந்து இப்போ யங் பார்ட்னர் இதில் டீம் கிளப் மெம்பராக சேர்ந்துருக்குறோம். இன்னொரு அதிசயம் என்னென்னா, போன வருஷம் லாக்டவுன் 40 போட்டாங்க, வீட்டில் சாப்பாடு வழி இல்லாமல் இருந்தோம். அப்போ கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க ஒரு 1000 ரூபா, அதில் ஏதாவது கொஞ்சம் ஜாமான் வாங்கி போட்டு ஆசை இருந்தது. அப்போ அந்த 400 ரூபா காசு மிச்சம் இருந்த காசை தைரியமாக போய் ஏசலிக்கிற ஜெபகோபத்துக்கு அனுப்பிட்டு வந்துட்டு என் ஒய்ஃப். மறுநாள் நடந்த ஆச்சரியமான காரியத்தை பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 பேர் 500-500 ரூபா காசை கொடுத்து நீ ஒரு கீரை வியாபாரம் பண்ணு அப்படின்னாங்க. கீரை வியாபாரம், இன்னைக்கு அந்த கீரை வியாபாரத்துல என்னோட எல்லா பிரச்சனையும் முடிச்சிருக்கீங்க. இந்த ஒரு வருஷத்துல லாக்டவுன்ல தேவதூதர் தான் ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. ஆமா, எவ்வளவு பெரிய காரியம், உங்க விசுவாசத்தை கனம் பண்ண. இளம்பங்கள திட்டத்துல சேர்ந்ததுனால நாங்க பாதுகாக்கப்பட்டோம்யா. எப்ப போன் பண்ணாலும் சரி, அவங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நல்ல பிரேயர் பண்றாங்க எங்களுக்காக. ரொம்ப சந்தோஷம் பிரதர், நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பயனுள்ளது. அதனால நீங்க உங்களையும் ஆண்டவர் நீதிமார்க்கமா வச்சிருக்கிறாரு, விசுவாசத்தை பெருகி வச்சிருக்கிற சகோதரி, விசுவாசம் மிகப்பெரியது. வந்து உங்களுக்கு எல்லாம் சமாதானமா இருக்கும்படி ஆண்டவர் அருள் புரிவா. ஏசப்பா, இந்த குடும்பத்தை 4 பேரையும் முதல் ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள், ஒரு தீங்குமே தொடக்கூடாது, எல்லாம் பெருக்கமாக இருக்கட்டும், நன்மை உண்டாக இருக்கட்டும், ஜீவன் உண்டாக இருக்கட்டும். அவர்கள் இன்னும் எழுந்து பிள்ளைகள் வாழ்விலே நூறத்தனையான பலனை அவர்கள் கண்டு ஆனந்தம் அடையும்படி கிருபை செய். உயர இனம்பட்ட சாமி ஆசீர்வதி. இதே போல சுவாமி, பண கஷ்டத்தினால் என்ன செய்வோம் என்ற நிலைமையில் இருக்கும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஜெயந்தி என்ற ஒருவர் இப்பொழுது அப்படி ஜெபிக்கிறீர்கள், உங்களுக்கு சரீரத்திலும் புண்ணு இருக்கிறது, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற நிலைமையில் இருக்கிறீர்கள்.
கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்கள் மீது இறங்குகிறது. அவர் ஒரு நிரந்தர வேலையை கொடுத்து உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து எந்த சூழ்நிலையில் உங்களை கனம் பண்ணுகிறார். விடுதலையோடு மது பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டு. இந்த பிளாக் ஃபங்கஸ் COVID-19 இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் எதிரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி அவர்களை சுகமாக்குவதாக, சுகமாக்குவதாக, சுகம் அடைவார்களாக. இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் உங்கள் மீது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். யார் யாருடைய குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் சுகம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நீங்க 24 மணி நேரம் ஜப கோபுரத்துக்கு போன் பண்ணி போன் பண்ணி போன் பண்ணி ஜபத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சாட்சி கொடுத்தவர்களுடைய சாட்சி எல்லாம் தான் ஜப கோபுரத்துல. எப்போ 24 மணி நேரம், ராத்திரி 2 மணியோ காலையில 10 மணிக்கோ மத்தியானம் 3 மணிக்கோ எப்போ போன் பண்ணாலும் ஜப வீரர்கள் ஜபம் பண்ணும்படி இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஊழியத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இலவசமாய் இந்த ஊழியங்களிலே ஜபங்கள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இமெயில் மூலம் உங்கள் ஜப விண்ணப்பங்களை நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு காட்டப்படுகிறது. இன்னும் கடிதம் மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம். தொடர்ந்து பங்காளர்களாகவும் நீங்கள் இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இந்த சேவையில் இணையும் பொழுது கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறீர்கள். அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மீது வந்து இறங்கும். இப்பொழுது சகோதரர் சொன்னார், 1000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்ததுல 600 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கிட்டு 400 ரூபாயை கொண்டு போய் இயேசு அழைக்கிற ஊழியத்துல காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு தொழிலே கத்தர் கொடுத்து விட்டார். யாரும் தேவதூதர்கள் போல வந்து 500 ரூபாய் கொடுத்து கீரை வியாபாரம் பண்ணு சொல்லி இப்போ அதுதான் அவங்க குடும்பத்தை சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய சாட்சி கொடுத்தார்கள். கத்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஆகவே இந்த பங்காளர் திட்டத்திலாம் எப்படி சேருவது என்று டெலிபோன் பிரேயர் டவர் ஜப வீரர்களிடம் கேளுங்கள். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.